श्री मधवान सुदाम्बुदि पूर्णचंद्रम श्री श्रीनिवास गुरुवर्य कृपात चक्रम श्री नव्यरंगयति वर्य कृतात्मरक्षम वंदे सदा वरद लक्ष्मण देशिकेन्द्रम वेदांत लक्ष्मण मुनींद्र कृपात बोधम तत्पाद युग्म सरसीरह भृंगराजम त्रय्यंत युग्म कृत पूरी परिश्रमं तं श्रीरंग लक्ष्मण मुनिं शरणं प्रपद्ये श्रीमश्रीवास योगीश्वर मुनि करुणालब्ध वेदांत युग्मं श्रीमत् वेदांत रामानुज गुरुपतयोरर्पित स्वात्मभारम् श्रीमत्सृध्यन्तरामानुजयति नृपतेः प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमश्रीवास रामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवर्तिं श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं जीवनं जगतां जीयात् किमभ्यदधकम् स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयं महः प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामहं प्रसादयति यः सूक्तिः स्वादीनपथिकां श्रुतिम् अस्मद्गुरुभ्यो नमः। இதுவரையிலே இந்த சத்ருஜய மந்திராதிகள் வரிசையில் அது அத்வைதிகளுக்கு நிறைய இருக்குது. நமக்கு அந்த கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்திய புஷ்டாம் கரீஷினிங்கிற அந்த ஒன்றை மட்டும்தான் தெளிவாக எடுத்திருக்கா, அதனால் அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த அகமர்ஷண சூக்தமானது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அத்வைதிகள் நாம் சந்தியாவந்தனத்தில் பண்ணுறோமே அந்த ஆபோகிஷ்டாமயோபுவஹா தான ஊஜே ததாதன மகேரணாய சக்ஷசே யோவசிவ தமோரசா சஸ்ய பாஜய தேஹனஹா உசதீரிவ மாதரஹா தஸ்மா அரங்கமாமோ யஸ்ய க்ஷயா யஜின்வத ஆபோஜன யதாச்சனஹான இந்த புரோக்ஷண மந்திரத்தை சொல்கிறா. ஏன்னா இந்த ஜலமானது நம்ம புனிதமாக்கட்டும். அதாவது இப்போது தண்ணீர் செடி கொடி இதெல்லாம் பயிர் பச்சைகளெல்லாம் ஜலத்தினாலே தானே போஷணமாகுது. அதெல்லாம் இருந்தால் தானே நமக்கு காய்கறிகளும் அரிசி முதலான பதார்த்தங்களும் விளையும். அதனால் நமக்கு ஜலமானது ஒரு நல்ல சுகுருதை நண்பனை போன்று இருக்கிறது. எவன் ஜலத்தை தூஷிக்கிறானோ அவனை நாங்களும் தூஷிக்கிறோம். அதனால் நாங்கள் அவனோட அந்த ஜலதேவதையினிடத்திலே எப்பொழுதும் நட்புடனேயே பழகுகிறோம். இந்த ஆபோஹிஷ்டாமயோபவஹாங்கிற அந்த சந்தியாவந்தில் புரோக்ஷண மந்திரம் இருக்கே, அதுக்கு ஜலதேவதைகளான நீங்கள் உயர்ந்த சுகத்துக்கெல்லாம் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் உயர்ந்த சுகத்துக்கு காரணமாக இருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட அந்த ஜலதேவதையான நீங்கள் எங்களுக்கு கீர்த்தி பொருந்தியதும் ரமணீயமானதுமான ஞான கண்ணை கொடுத்து எங்களை போஷிக்க வேணும். உங்களிடத்திலே எந்த பரம மங்களமான ஒரு பேரின்ப ரசம் இருக்கிறதோ சுவை இருக்கிறதோ அந்த ரசமானது எங்களை
அன்பு சுரக்கும் அன்னையைப் போல உன்னாலே ஆக்கப்பட்டது. அந்த ரசத்தை எப்பொழுதும் நிலையாக வழங்குவதற்காக ஹே ஜலதேவதையே, நீ இன்ப வடிவாக எப்பொழுதும் விளங்க வேண்டும். அந்த ரசத்தை பருகுவதற்காக நாங்கள் உன்னை மிகவும் ஆர்வத்துடன் நாடுகின்றோம். ஜலதேவதைகளான நீங்கள் எங்களை ஞானத்துக்காக, அதாவது இந்த ஞானத்தை கொடுத்து புனிதமாக இந்த நாங்கள் இந்த ஜென்மத்தில் எத்தனையோ பாபம் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் நீக்கி நாங்கள் திரும்ப புனர்ஜென்மம் அடையாதபடியாக, அல்லது புனர்ஜென்மங்கிறது இங்கே திரும்ப பிறக்கிறதுங்கிறது இருக்கக்கூடாது. அப்போது அது என்னவாக இருக்கணும், அது ஸ்ரீ வைகுண்ட பிராப்தியை கொடுங்கள். இது அத்வைதிக்கு நமக்கும் சில இந்த அர்த்தம் பண்ணுறதுல வித்தியாசம் இருக்குது. ஆப்போ ஜனயதா ஜனஹான்னாக்க எங்களுக்கு புனிதமான ஞானமுள்ள இந்த மனுஷ பிறவியை காட்டிலும் ஞானமுள்ள புனிதமான புனர்ஜென்மம் அடையும்படியாக அருள்பாலி அப்படின்னு அவ அர்த்தம் சொல்கிறா. நாம் ஜென்மமே இல்லாததான மோக்ஷ சாம்ராஜ்யத்தை எனக்கு கொடுன்னு அந்த ஜலதேவதைகிட்டே நாம் பிரார்த்திக்கிறோம். அதுக்கப்புறம் கிரமேண இந்த அகமர்ஷ்ண சூக்தம்ங்கிறது, இந்த அகமர்ஷ்ண சூக்தம்ங்கிறது மனிதர்களாலே ஸ்நான காலத்திலே ஜபிக்கப்படுவது. அதாவது எப்படி எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் பண்ணும்போது முதல்ல அந்த உபனிஷத் சேவித்து அதுக்கப்புறம் பஞ்சசூக்தம் சேவிக்கிறோமோ, அதே மாதிரி நாம் ஒவ்வொருத்தரும் தீர்த்தமாடும்போது அகமர்ஷ்ண சூக்தத்தை இந்த ஸ்நான காலத்திலே ஜபிக்க வேண்டியது கட்டாயம். இதை பெரியவா அப்படி ஒரு இதை ஏற்படுத்தி வச்சுருக்கா. இது எதுக்காகன்னா, ஒரு பிராமணனுக்கு மூன்று விதமான ஸ்நானம் ரொம்ப முக்கியம். அது பாக்கியமாக, அதாவது வெளியில் அழுக்கு போக உடம்பை தேய்ச்சி குளிக்கிறமே அது பாக்கியமான ஸ்நானம். அதுக்கப்புறம் இந்த ஆபோஹிஷ்டாமயோபோகாங்கிறதுனால அந்த மந்திர ஸ்நானம், அது மந்திரபூர்வமாக நாம் ஒரு ஸ்நானத்தை பண்ணுறோம். அப்புறம் திருவாராதனம் ஆரம்பிக்கும் முன்னால் நாம் மானச ஸ்நானம் கஸ்திதம் புண்டரீகாட்சம்னு இருக்கு இல்லையா, அந்த மானச ஸ்நானத்தை பண்ணணும். இப்படி பிராமணாளுக்கு கட்டாயம் மூணு ஸ்நானத்தை குறைஞ்சபட்சம் விதிச்சிருக்கு. இந்த பாக்கிய ஸ்நானத்தை பன்னெண்டுன்னு சில சாரார் சொல்கிறார், பதினாறுன்னு சில சாரார் சொல்கிறார். இதை அது எப்படி வேணால் இருக்கட்டும், மடையில் நனையிறது கூட ஒரு வித திவ்ய ஸ்நானம். அப்புறம் உடம்புக்கு முடியாத அவன் குளிக்க முடியாதுன்னா அவனை தொட்டு தொட்டுட்டு போய் நாம் 12 தரம் ஸ்நானம் பண்ணுற அது ஒரு மாதிரி. இப்படி பல வகையான ஸ்நானங்களில் சாஸ்திரங்களில் சொல்லிருக்கு. இப்போது இந்த அகமர்ஷ்ண சூத்திரத்தில் அதெல்லாம் நாம் சொல்ல வேண்டியதான அவசியம் இல்லை. இது முக்கியமாக இந்த பாக்கியமான ஸ்நானத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஸ்நானத்தில் முக்கியமாக நாளை சொல்கிறா, அதாவது நாம் கங்கை, யமுனை, காவேரி, தாமிரபரணி போன்ற புண்ணிய நதிகளிலே தீர்த்தமாடுறமே அது ரொம்ப உத்தமம். அல்லது கோவிலில் புஷ்கரணி, ஏரி, குளம் இப்படிலாம் இருக்கு இல்லையா, அங்கே தீர்த்தமாடுறமே அது மத்தியமம். நம்ம ஆற்றுல தீர்த்தமாடுறோம் அப்படின்றமே கிணத்துல, அது கிணத்து ஜலத்தில் தீர்த்தமானா அதமோ. இப்போ அதமம் தான் உத்தமபட்சமாக இருக்கு. ஏன்னா இப்போது மெட்ராஸில் எங்கே போய் ஏரி குளத்தை பார்க்குறது, இல்லை எங்கே போய் காவேரியோ கங்கையோ யமுனையோ பார்க்குறது. இப்போது இங்கே இந்த அதமபக்ஷம் தான் உத்தமபட்சமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாண்ட ஸ்நானம்னு ஒன்று இருக்கணும், அது பாத்ரூமில் பக்கெட்டை வச்சுட்டு அதில் ஒரு மக்கை வச்சுட்டு தீர்த்தா மாறுறமே அது ஸ்நானத்திலே சேர்த்தி இல்லைன்னு தர்மசாஸ்திரம் சொல்லுது. இது தர்மசாஸ்திரம்லாம் ரொம்ப போகக்கூடாது, போனால் நம்ம மனசு கஷ்டமாக இருக்குன்னு தினம் நாம் பண்ணுறதே தப்புன்னு சொல்லணும்.
அதனால் பாண்டஸ்நானம் அதமாகணும்னு சொல்லி, அதனால் இது ஒரு பித்தளை ஜோர்த்தலையை வச்சுண்டு அதில் அந்த அண்டால் ஜலத்தை ஒப்பிண்டு குடிக்கிறதே அது அதமாகணும்னா பிளாஸ்டிக் பக்கெட்டை வச்சுன்னு கொடா தண்ணியை குடிக்கிறத சொல்லவே இல்லை சாஸ்திரம். அதனால் அது வசதியும் நாம் வச்சுன்னு அது உருவோம். இப்படி இந்த வெந்நீரில் குடிக்கிறோம் பாருங்கள், அது ஸ்நானத்துலேயே சேர்த்தி இல்லை. ஏன்னா வெந்நீரில் ஒருத்தன் தீர்த்தாமான்னா அவனு சுத்தியே ஆகாது, அவன் சுத்தன் இல்லை அப்படிங்கிறது தான் சாஸ்திரத்தினுடைய ஒரு இது. இப்போ குளிர் பிரதேசமாக இருக்குது, சப்ஜீரோவில் இருக்கோம் நாங்கள், நாங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா தீர்த்தா மாடிட்டு அதுக்கப்புறம் இந்த அகமர்ஷ்ண சூக்தத்தை சொல்லிகின்றாவது ஒரு சொம்போ ஏதோ கொட்டிகின்றா அந்த பாபமானது போகும். அதனால் இந்த அகமர்ஷ்ண சூக்தமானது கட்டாயம் பிராமணா தான் தீர்த்தாமாடும்போது குளிக்கும்போது அதை நிச்சயம் சொல்லணும். அதில் ஹிரண்யசிருங்கம் வருணம் பிரபத்யே தீர்த்தம் மே தேஹி யாசிதா யன்மயா புக்தமசாதூனாம் பாபேப்யஸ்ச பிரதிக்ரஹா யன்மே மனசா வாசா கர்மணா வா துஷ்கிருதம் கிருதம் தன்ன இந்திரோ வருணோ ப்ரஹஸ்பதி சவிதா ச புனந்து புனப்புனஹ நமோ அக்னயே அப்சுமதே நம இந்திராய நமோ வருணாய நமோ வாருண்யை நமோப்யஹ. இதில் ஹிரண்யஸ்ருங்கம், ஹிரண்யம் பொன்மயமான, ஸ்ருங்கம் அந்த கிரீடத்தை மகுடத்தை அணிந்து கொண்டிருப்பவனான வருணம், வருண பகவானை பிரபத்யே அகம் பிரபத்யேன்னு ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் வந்திருக்கிறதுனால அந்த அகம் பிரபத்யேன்னு அர்த்தம். அப்போ நான் சரணம் அடைகிறேன், எதுக்கு தீர்த்தம் மே தேஹி யாசித, எனக்கு தீர்த்தம் ஜலத்தை மே தேஹி குழு உன்னிடத்திலே யாசிக்கிறேன், எனக்கு நல்ல தீர்த்தத்தை நீ கொடுப்பாயாக அப்படின்னு அங்கே அவரிடத்துல பிரார்த்திக்கிறோம். இந்த வருணன்கிட்ட போய் நாம் எம்பெருமான்கிட்டன்னா பிரபத்தி பண்ணிப்போம், போய் வருண பகவான்கிட்ட பண்ணிக்கிறோமா அப்படின்னா அது வேதங்களில் மந்திரங்கள் இப்படி சொல்லும். அது சொல்கிறதுனுடைய தாத்பரியம் என்னென்னா அந்த வருணனுக்கும் அந்தர்யாமியாக இருக்கிற பகவத் பரியந்தம் அது போகும். அதனாலே வருண சப்தத்தினாலே வருணனுக்கு அந்தர்யாமியாக இருக்கிறதான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே நாம் சரணாகதி பண்ணுகிறோம். இந்த சரணாகதியும் மோக்ஷத்துக்கான சுதந்திர பிரபத்தி அன்று, இது நமக்கு சமிருத்தியான தீர்த்தத்தை தினம் நான் குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் எனக்கு நீ அனுகிரகம் பண்ணுன்னு அந்த வருண பகவான்கிட்ட பொன்மயமான கிரீடம் அணிந்து கொண்டிருப்பவனான அந்த வருண பகவான நாமே சரணமடைகிறோம். யன்மயா புக்தமசாதூனாம் பாபேப்யஸ்ச பிரதிக்ரஹஹ பாபேப்யஸ்ச பிரதிக்ரஹஹ. அப்போ எனக்கு பாபம் இன்ன பாபம்னு நம்ம சொல்ல முடியுமோ? லோகத்தில் எத்தனை பாவம் இருக்கோ அத்தனையும் ஒட்டு மொத்தமாக ஒன்றா சேர்த்து பண்ணியிருக்கோம். அப்படி அது மட்டும் இல்லை, இது ரெண்டு பாபத்தை இங்கே முக்கியமாக சொல்கிறது. நான் நல்ல வாழ்க்கையிலிருந்து மிக தூரம் விலகி வந்து விட்டேன், அப்படி வந்ததுனாலே நான் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் சாப்பிட்ருக்கேன். மகா பாபிஷ்டனிடத்திலே நான் தானம் வாங்கியிருக்கேன், இந்த கண்டதை சாப்பிட்டதனாலும் பாபம் பண்ண வாழ்க்கேந்து
தானம் வாங்கி அந்த தனத்தை பெற்று கொண்டதாலும் எனக்கு எந்தெந்த பாவங்கள் ஏற்படுகிறதோ அந்த பாவங்கள் அனைத்தையும் நீ நீக்க வேணும், அதை கழித்து விட வேணும் அப்படின்னு இதை பண்ணுறதுக்காக நான் இறங்கி தீர்த்தமாடும்படியாக எனக்கு ஒரு புனித நதியிலே ஒரு படித்துறையை நீர்த்துறையை நீ எனக்கு ஏ வருண பகவானே உன்னிடத்தில் சரணமடைந்த எனக்கு நீ காட்டி கொடுப்பாயாக அப்படிங்கிறத ஹிரண்ய ஸ்ருங்கம் வருணம் பிரபத்யே தீர்த்தம் மே தேஹியாசிதா என்மயா புக்தமசாதூனாம் பாபேப்யஸ்ச பிரதிக்ரஹா. இப்படி அந்த வருண பகவானை பிரார்த்தித்து அவருடைய திருவடியிலே சரணாகதி பண்ண பிற்பாடு நாம என்மே மனசா வாசா கர்மணாவா துஷ்கிருதம் கிருதம் தன்ன இந்திரோ வருணோ பிரஹஸ்பதி சவிதாச்ச புனந்து புன புனஹா. அடியேன் மனசினாலோ அல்லது வாக்கினாலோ அல்லது துஷ்கிருத்தியமான அடியேனுடைய செயலினாலோ அடியேன் பண்ணதான என்னென்ன பாபங்கள் இருக்கோ அதெல்லாம் நான் மட்டும் இல்லை என்னை சேர்ந்தவர்களும் அப்படி பாபியா இருப்பாளோனோ அப்படிப்பட்ட என்னை சேர்ந்த அந்த பாபிகளிடத்திலே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் என்னிடமிருந்தும் என்னை சேர்ந்தவரிடமிருந்தும் நீ அதை நீக்கி இந்திரனும் வருணனும் பிரகஸ்பதியும் சவிதாங்கிற சூரியனும் எங்களை மீண்டும் புனிதமாக்கட்டும். ஏன்னா நாங்கள் அகரண கிருத்தியத்தினாலேயும் கிருத்திய அகரணத்தினாலேயும் அதாவது எதை செய்யணுமோ அதை செய்யலை. சாஸ்திராதிகளில் விதி விகித கர்மாக்களை விட்டுட்டோம், அவிதமான கர்மாக்களை மெனக்கட்டு சுட்டுவா அதை ஒரு தப்பும் இல்லாத நன்னா பண்ணும். அதனால் ஒரு தப்பான கர்மாவை கொஞ்சம் தப்பாக பண்ணாதான் பிசகு ஏற்பட்டு நன்மை ஏற்பட வழி இருக்குது. ஆனால் நல்ல கர்மாவை நாங்கள் பண்ண மாட்டோம், கெட்ட கர்மாவை ஒரு தப்பும் இல்லாத நன்னா தீர்க்கமாக சுட்டுவா அதை எப்படி பண்ணணுமோ அவ்வளோ அழகாக பண்ணி அந்த பாபத்தை நாங்கள் சம்பாதிச்சுப்போம். அதனால் எங்களுடைய மனசுனாலேயும் வாக்கினாலேயும் செயலினாலேயும் நாங்கள் என்னென்ன பாபம் பண்ணோமோ என்னென்ன பாபம் பண்ணி மூட்டையாக சேர்த்து வச்சுருக்குமோ அது என்னிடத்தில் மட்டுமில்லை என்னை சேர்ந்தவாளிடத்திலேயும் நிறையா இருக்குது. அதெல்லாம் ஏ வருணனே, ஏ இந்திரனே, ஏ பிரகஸ்பதியே, ஏ சூரியனே, நீங்களெல்லாம் நீக்கி எங்களை மீண்டும் அந்த பாபங்கள் இல்லாத சுத்தனாக புனிதனாக ஆக்க வேணுங்கிறதான பிரார்த்தனை. இது சந்தியாவந்தனத்திலேயும் பண்ணுறோம். மனசா வாசா ஹஸ்தாபியாம் பத்மாமுதரேன சிஷ்ணான்னு பண்ணுறோமோனோ அப்போது மனசுனாலேயும் வாக்குனாலேயும் கைகள்னு சொல்கிறது அதான் செயல். இங்கே பாஷ்யக்காரரும் சரணாகதி யத்யத்தில் மனோவாக்காயை அப்படின்னு ஆரம்பித்து அது அனாதிகாலமாக பண்ணிட்டு இருக்குமோனோ அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவத பச்சார பாகவத பச்சார சக்கியாபச்சார ரூபநானாவிதானந்த அபச்சாரான் ஆரப்த காரியான் அனாரப்த காரியான் கிருதான் கிரியமானாம் கரிஷ்யமானாம் ச சர்வான் அசேஷதக்ஷமஸ்வ. சர்வான் சமஸ்வன்னு சொன்னாலே போறாதா? அங்கே சர்வான் அசேஷமஸ்வன்னா ஒரு துளி ஒட்டின்னு இருந்தாலும் சரி மீதி இருந்தாலும் சரி அது மகாபாரதமாக வலிச்சு போடும் பறிச்சு போடும். அதனால் துணி கூட மீதி இல்லாத அசேஷதா, அதை கொஞ்சம் கூட மீதி இல்லாத பூர்த்தியாக பரிபூர்ணமாக எல்லாத்தையும் நீ போக்கிவிடு, நீ க்ஷமித்து விடு, மன்னித்தருளுன்னு அந்த பாஷ்யக்காரர் அவர் பாமா பண்ணார், நமக்காக பிரார்த்திச்சுக்கிண்டார். ஏன்னா நாம் எதுன்னு சொல்லணுமோனோ அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவதோச்சார பாகவதபச்சார அசக்கியாபச்சார ரூபநானா விதானந்த அபச்சாரம் நாம தினம் சொல்லணுமே, அதுக்காசனம் பெரியவா நமக்கு ரொழி செய்கிறா. இதே மாதிரி தான் தேசிகனும் அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தின்னா தயாசனத்தில் 30வதுல சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன அசத்தா, அவர் என்ன இந்த மாதிரி பாபம் பண்ணவரான,
அபராதங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தியா இல்லை. நாம அந்த தயாசசகத்தை அனுபூர்வமா தினம் அனுசந்தானம் பண்ணும் போது நம்மை விட்டு அந்த பாபம் போனோம், அதுக்காக அவ பிரார்த்திக்கிறான். அதுக்கப்புறம் இந்த நமோ நமோ ஆதாரத்துக்கு முன்னால கூட சேவிக்கிறோம் பாருங்க, நமோ நமோ வாங்கமனசாதியுமே. அதுக்கப்புறம் நகர்மரிஷ்டோ சிஷாத்மவேதின்னு பக்திமான் சச்சரணாரவிந்தே அகிஞ்சனோ அனன்மி கதிசரண்ய தொப்பாத மூலம் சரணம் பிரபத்தியேன்னு ஆளை வந்தார் பிரபத்தி பண்ணுறாரு. அது யாருக்காக? நமக்காக. அவருக்கு தர்மம் தெரியாதா? அவருக்கு வேதம் தெரியாதா? ஆனால் நான் அகிஞ்சனன் அனன்யகத்தின்னு நாம அந்த ஸ்தோத்திரத்தின ஸ்லோகத்தை தினம் அனுசந்தானம் பண்ணும் போது நமக்கு அந்த புத்தி வேணும். அதுக்காக பிரிவா அந்த மாதிரி ஸ்லோகங்கள்ல பண்ணி வச்சுட்டு நமக்காக போயிருக்கா. அதே மாதிரிதான் இங்கேயும் நம்மாழ்வாரும் உள்ளம் உரை செயல் உள்ளையும் உண்மையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கேனர் விடுமின் முற்றம் பதியத்துல. அந்த மாதிரி உள்ளம் மனசு உரை நம்ம வாயால எது சொல்றோமோ அது செயல், இது திரிகரண சுத்தீம்பா. இந்த திரிகரண சுத்தி ஏற்பட வேணும்னு அந்த வருணன்ட்டே பிரார்த்தனை என்னே மனசா வாச்சா கர்மனா, என்னால் எது முன்னால அப்படிப்பட்ட பாபம் பண்ணப்பட்டதோ அந்த பாபமெல்லாம் தொலையட்டும், என்னது மட்டும் இல்லை என்னை சேர்ந்தவா பண்ணவாவும் தொலையட்டும். அப்போ தன்னை மட்டும் இல்லாத தன்னை சார்ந்தவர்களையும். இதுதான் ஒரு வைஷ்ணவ நெறி. அவன் சுவார்த்திய என்றைக்குமே இருக்க மாட்டான். பிரபத்தி பிரார்த்திக்கும் போது கூட மாம் மதியம் செனிகிலம் சேதனா அச்சேதன ஆத்மகம்னு தானே பிரார்த்திக்கிறோம். அப்போ அந்த மாம் மதியம் செ நிகிலம், நிகிலம்னா சர்வம் எல்லாத்தையும், என்னுடையதையும் என்னை சார்ந்தவர்களுடைய எல்லாத்தையும்னு நம்ம பிரார்த்திக்கிறோமோ அந்த மாதிரி இங்கே மனசாலோ வாக்காலோ செயலாலோ நாங்கள் என்னென்ன பாவத்தெல்லாம் பண்ணினோமோ அல்லது என்னை சார்ந்தவர்கள் என்னென்ன பாவங்கள் எல்லாம் பண்ணாலோ அதை எங்களிடமிருந்து ஏ இந்திரனே, ஏ வருணனே, ஏ பிருகஸ்பதியே, ஏ சூரியனே, நீங்கள் அதையெல்லாம் விலக்கி எங்களை திரும்பவும் புனிதமாக வேணும், எங்களை புனிதமாக்க வேணுங்கிறத பிரார்த்தனைய இதுல. நமோனே நம இந்திராய நமோ வருணாய நமோ வாருண்யை நமோயான் க்ரூரம் யத மேத்யம் யத சாந்தம் தத பகச்சதாத் அத்யாசனாத் அதீபானாத் யச்ச உக்ரத் ப்ரதிக்ரஹாத் தன்னோ வருணோ ராஜா பாணினாஹ்யவமர்சது. அப்போ நமோ அக்னயே, அந்த அக்னி தேவனுக்கு நமஸ்காரம். அவையாரு அப்சுமதே நம இந்திராய நமோ, நீரிலே மறைந்து வாழ்பவனான அக்னி தேவனுக்கு நமஸ்காரம். இதை பார்த்துட்டு ஒரு காலத்தில் இந்த ஃபாரினர்ஸ் வேதத்தெல்லாம் ரிசர்ச் பண்ணா இல்லையா, அவெல்லாம் ரொம்ப நையாண்டி பண்ண கேவலமாக சிரித்து சொன்னான். ஜலத்துக்கு ஜலத்தில் போய் எங்கேயாவது அக்னி இருக்குமா, அணைஞ்சு கூடாதா ஜலத்தில் இருந்தா அப்படி. நீரிலே மறைந்து வசிக்கின்றதான அக்னி தேவனுக்கு நமஸ்காரம்னு சொன்னா அக்னி எப்படி போய் நீரில் மறைய முடியும்? முடியாது. அதனால் இது உண்மைக்கு முற்றிலும் புறம்பானது, வேதம் சரியாக சொல்லலை, இது பொய் சொல்கிறதுன்னு ஒரு காலகட்டத்திலே சொன்னான். அதுக்கப்புறம் இப்போ நாம் சீக்ஷாவல்லியில் கூட முதல்ல பார்த்தோமோனோ இந்த கடலுக்கு கீழே பாடபாக்னின்னு ஒரு அக்னி, அந்த அக்னி எப்போதும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அது மேல் சர்ஃபேஸுக்கு வரது. வரும்போது அங்கே மேலே சூரியன் கீழே பாடபாக்னி, இந்த ரெண்டும் அந்த ஜலத்தினுடைய சர்ஃபேஸுக்கு வருது. அதனால்தான் அந்த ஜோதிஷங்கிறதான இதை சொன்னால் பாருங்க. அப்போது
अथाति ज्योतिषम अग्निपूर्वरूपम आदित्योत्तर रूपम आपशन्ति वैद्युत संधानम अंद मिन्नलाले सेर्क वैक्कप्पट्टदु अप्पो बाडपाग्नीनु कीड़े एरिंजिकिंडे इरुक्कु अवन अग्निदेवन ताने अप्पो नीरिले मरैंदु उरैबवनाने அந்த பாடபாக்னிங்கிறதான அக்னிதேவனுக்கு நமஸ்காரம். இந்த இடத்துல நமோ அக்னயே அப்சுமதே. அப்போ அந்த நீரிலே அப்சுமதே மறைந்து வாழ்பவனான அந்த அக்னிதேவனுக்கு நமஸ்காரம். நம இந்திராய இந்திரனுக்கு நமஸ்காரம். நமோ வருணாய வருணனுக்கு நமஸ்காரம். நமோ வாருண்யை வாருணி தேவிக்கு நமஸ்காரம். அப்புறம் நமோ அத்யஹா திரும்பவும் ஜலதேவதைகளுக்கெல்லாம் நமஸ்காரம். இந்த இடத்துல பாடபாக்னி உள்ளிட்ட எல்லா அக்னிகளுக்கும் அப்புறம் இந்திரனுக்கும் வருணனுக்கும் வாருணி தேவிக்கும் நமஸ்காரத்தை பண்ணி இப்படி எல்லா தேவதைகளுக்கும் ஜலதேவதைகளுக்கும் நமஸ்காரம் உரித்தாகட்டும்னு இந்த நமஸ்காரத்தை நாம தீர்த்தமாடும்போது பண்றோம். யதபாம் க்ரூரம் யதமேத்யம் யதசாந்தம் ததபகச்சதாத் அத்யாசனாத் அதீபானாத் யச்ச உக்ராத் பிரதிக்ரஹாத் தன்னோ வருணோ ராஜா பாணினாஹ்யவமர்ஷது. அப்போ ஜலத்தில் எது கொடியதோ எது அசுத்தமானதோ எது அமைதியை குலைக்கும்படியாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட அந்த ஜலத்தில் உள்ள தீமையானது அடியேன் இதோட்ட இந்த மந்திரத்தை உச்சரிச்சேனே யதபாம் க்ரூரம் யதமேத்யம்னு அந்த மந்திரத்தினாலே தூரம் ஓடி போகட்டும், விலகி போகட்டும். இப்போ மித மிஞ்சிய சாப்பாடு நன்னா சாப்பிட்டோம், அதனால அளவுக்கு மீறிய உணவு உட்கொண்டதாலும் அளவுக்கு மீறிய பானாதிகளை பருகியதாலும் தகாத இடத்திலிருந்து பெற்ற தானம் முதலானவற்றாலும் என்னென்ன கெடுதல் அடியேனுக்கு ஏற்பட்டதோ என்னை சேர்ந்தவாளுக்கு ஏற்பட்டதோ அதையெல்லாம் என்னிடத்திலிருந்தும் என்னை சேர்ந்தவரிடத்திலிருந்தும் வருண பகவான் தானே வந்து தன் கைகளினாலே அந்த பாபங்களையெல்லாம் துடைத்து வெளியேறியணும். இப்போ வெறுமை வருண பகவான் அந்த ஜலத்துக்கு அதிதேவதையான வருணன் போக்கட்டும்னு சொன்னால் பரவாயில்ல, இங்கே அவனே நேரிலே வந்து அடியேனிடத்திலே இருக்கிறதான அளவுக்கு மீறி உண்ட தோஷமும் அளவுக்கு மீறிய அந்த பானாதிகளை குடித்தேனே அதனாலே வர தோஷமும் தகாத அதாவது பாபமுள்ளவரிடத்திலிருந்து அடியேன் பெற்றுக்கொண்டேனே தானமாக அப்படிப்பட்ட அந்த தானத்தினாலும் அரியனுக்கு என்னென்ன கெடுதல் உண்டானதோ அந்த கெடுதலையெல்லாம் ஏ வருண பகவானே நீயே நேரே வந்து உன்னுடைய கையினாலேயே அதை துடைத்து வெளியே எரிய வேண்டும் அப்படின்னு இங்கே பிரார்த்தனை. சரி, இது மாதிரி ஜலத்தில் கூட கூடியது இருக்குமா அப்படின்னா இருக்கும். இப்போ ஜலம் என்னமோ நல்லது தான், ஆனால் அதில் இந்த விஷப்பொய் என்றாலும் இப்போது ஸ்ரீமத் பாகவதத்தில் கூட தசமஸ்கந்தத்தில் பார்க்குறோமே அந்த காளியன்கிறதான விஷ சத்மம் வந்து அந்த நீர்நிலையில் யமுனை நதியில் உக்காண்ட உடனே அது இந்த தீர்த்தத்தை பருகிற இடையர்களும் அந்த மாடுகண்ணூட்டியும் செத்து போச்சோனோ, அதனால் அந்த விஷமானது அதாவது ஜலத்துக்கு நேராக இருக்காது, அதில் விஷம் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்படி அந்த கொடியதான எவை எவை இந்த ஜலத்திலே
சேர்ந்ததும் இப்போ இதுக்கு உதாரணமே நம்ம சொல்ல வேண்டாம். ஏன்னா நம்ம நாட்டில் எங்கெல்லாம் ஆறு இருக்கோ அது எவ்வளோ புனிதமாக இருந்தாலும் சரி, அது ஒரு ஒரு நகரத்தையும் தாண்டி போகும்போது அந்த நகரத்தினுடைய அத்தனை கழிவையும் அத்தனை சாக்கடையும் அந்த நதி தான் வாங்கிட்டு போகிறது. ஏன்னா வேறு தண்ணி போகிறதுக்கு இடம் கிடையாது, அதனால் அதை அந்த ஆற்றுலேயே விட்டுறா. இப்போது அது கங்கையாக இருந்தாங்க காவேரியாக இருந்தாங்க, அது அதனுடைய புனிதம் இதனால் போகாது அப்படின்னு சொன்னால் கூட அதை மனசரிஞ்சு விடுறாள் அவளை என்ன சொல்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட நதிகளையும் புண்ணிய நதியாக நாம் வச்சுட்டு தானே அந்த ஜிமிதேச யாத்திரையிலையும் க்ஷேத்திராரண்யத்துலேயும் அந்தந்த இதில் இப்போ அலகாபாத்தில் போய் திருவேணி சங்கமத்தில் தீர்த்தாடுறோம். அது என்னது, அத்தனை டெல்லி சாக்கடையும் தான் இதில் வருது. இதில் மதுராவுக்கு போன வாழ்க்கு தெரிஞ்சிருக்கோம், அந்த மதுரா இதில் தீர்த்தா வர்றதுக்கு யோகிதே கிடையாது. முதல்ல ஜலம் கொஞ்சமாக வரும், மழை காலத்தில் நிறையா ஜலம் வந்தால் கூட அது தீர்த்தா மாடவே முடியாதபடி ஒரே தட தடதுன்னு கருப்பாக இருக்கும், கிட்ட போனாலே குந்தி நாத்தம். அதனால் இப்போது எதை புண்ணிய நதிகள்னு சொல்கிறோமோ அதெல்லாம் நாமளே அதுக்கெடுத்து குட்டிச்சோராச்சுட்டோம். அந்த மாதிரி ஜலத்தை அதில் இருக்கிற தோஷமெல்லாம் போகும்படி அதிலே தீர்த்தா மாடுற என்ன நீ அருள்பாடி அப்படின்னு வேண்டிக்கிறது தான் இந்த இடத்துல. சரி, உன் ஏ வருணா உன் கையினாலே தொடச்சி அந்த பாவத்தெல்லாம் போக்கிடுன்னா அப்போ நமக்கு பாபம் போயிடுத்து. அப்படிப்பட்ட அந்த பாபம் நீங்க பெற்ற நான் என்ன பண்ணேன், சோகம பாபோ விரஜோ நிர்முக்தோ முக்தகில் மிஷா நா கஸ்ய பிருஷ்டமாருஹ்ய கச்சேத் பிரம்மசலோகதாம். அப்படிப்பட்ட பாபங்களையெல்லாம் உன் கையினாலே துடைத்து நீக்கப்பட்ட அடியேன் இப்போ பரிசுத்தனாயிட்டேன், நான் அப்பழுக்கு இல்லாதவனாக அழுக்கு கிஞ்சித்தும் இல்லாதவனாக ஆகிவிட்டேன், எனக்கு பந்தங்கள் நீங்கிவிட்டன, தலைகளெல்லாம் அறுபட்டு விட்டன, எல்லா தீமையிலிருந்தும் அடியேன் இப்போ விடுபட்டவன். நாகபிருஷ்டம்னு ஒரு சொர்க்கலோகம், அந்த சொர்க்கலோகத்தில் ஏறி நான் பிரம்மாவுடன் அந்த பிரம்மா மோக்ஷத்துக்கு போகும்போது அவன் சரீரத்தில் நான் ஏறி இருக்கிறதுனாலே அந்த பிரம்மா மோக்ஷத்துக்கு போகும்போது அடியேனும் மோக்ஷத்துக்கு போவேன் அப்படிங்கிறது இந்த இது. இப்போ இப்படி பாவங்கள் அளித்தும் நீங்கப்பட்ட அடியேன், அழுக்கு எதுவும் இல்லாதவனாய், எந்த பந்தபாசமும் இல்லாதவனாய், எல்லா தீமைகளிலிருந்தும் விடுபட்டவனாய், அந்த நாகபிருஷ்டங்கிறதான சொர்க்கலோகத்துக்கு ஏறி அங்கே பிரம்மாவுடன் அவனுடைய உடம்பிலே நானும் சேர்ந்து, அது ஐயர்கள் அங்கே சாலோக முக்தின்றா அந்த, அது எப்படியும் இருக்கட்டும். இப்போது வசிஷ்டர் இவாளுக்கெல்லாம் இன்னும் இங்கே இருக்காரு, எப்போவோ ராம அவதாரமாச்சு எல்லாருக்கும் உத்தி கொடுத்தாரு, ஏன் ராமர் வந்து தன்னுடைய ஆச்சாரியனான வசிஷ்டருக்கு கொடுக்கல அப்படின்னா, வசிஷ்டர் தன்னுடைய அப்பா பிரம்மா எப்போ மோட்சம் போகிறாரோ அவர் சரீரத்தில் இருந்து நானும் போயிடுறேன்னு அவருடைய இது, அதனால் அவர் இன்னும் மோட்சத்துக்கு போலேங்கிறது இது ஒரு சர்வ நிச்சயமாக எல்லாருமே சொல்கிறதான ஒன்று. இப்போது பிரபத்தி பண்ணிட்டவன் நல்ல ஆச்சாரியனுடைய திருவடி வாரத்தில் பிரபத்தி பண்ணிட்டவன் சீக்கிரமாக வைகுண்டம் போடுவான், ஆனால் வசிஷ்டாதிகளுக்கு அந்த கல்பம் முடிஞ்சு கடைசியில் பிரம்மா வந்து மோட்சம் போகிறான் பாருங்க, அப்போ தான் அவளுக்கு மோட்சமே தவிர அது வரியந்தம் இல்லை. அப்படி இந்த பாபம் நீங்க பெற்ற அடியேன், அழுக்கற்றவனாய், எல்லா பந்தமும் இல்லாதவனாய், எல்லா தீமைகளிலிருந்தும் விடுபட்டவனாய், அந்த நாகபிருஷ்டங்கிறதான சொர்க்கலோகத்துக்கு போய் அங்கே பிரம்மாவுடைய சரீரத்திலே ஆவிர்பரித்து அந்த பிரம்மா மோக்ஷத்தை அடையும் போது நானும் மோக்ஷத்தை அடைவேனாக அப்படின்னு இருக்கு.
यच्चाप्सु वरुणः स पुनात कमर्षणः அப்போ இதுல இந்த ஜல கரைகள் இருக்கு, நீர்நிலைகள் இருக்கு, அதுல இருந்துண்டு பாபங்களை போக்குகின்ற வருண பகவானாகிய அவர் சஹா அவர் புனாத் அகமர்ஷணஹ நம்மையெல்லாம் புனிதமாக ஆக்கட்டும். அப்போ எல்லா தீர்த்தங்களிலேயும் எல்லா நீர்நிலைகளிலேயும் அது ஆறா இருக்கட்டும், குளமா இருக்கட்டும், கிணறா இருக்கட்டும், இல்லை நாம பாத்ரூம்ல பக்கெட்டை வச்சு மக்கால முண்டு கொட்டிண்டாலும் சரி, அந்த ஜலத்திலேயும் சர்வ பாபங்களையும் போக்கும்படியான அந்த வருண பகவான் ஆவிர்பவித்து நம்மையெல்லாம் புனிதனாக ஆக்கட்டும் அப்படின்னு இங்கே பிரார்த்தனை. அதுக்கப்புறம் இமம் மே கங்கே யமுனே சரஸ்வதி சுதுத்ரே ஸ்தோமகும் சசதாபருஷ்ணியா அசிக்னியா மருத்ருதே விதஸ்தயா ஆர்கி சுனுஷ்யா சுஷோமயான். இதுல இமம் மே கங்கே யமுனே சரஸ்வதி சுதுத்ரி, இதுல மூணு நமக்கு நன்னா பரிச்சரியமா இருக்கிறது, கங்கை யமுனை சரஸ்வதி இந்த மூணும் தான் திரிவேணி சங்கமத்தில் சங்கம் மாறுது. இதை தவிர சுதுத்ரி அப்படின்றதெல்லாம் சொல்கிறாளே அது என்னென்ன அப்படின்னா, சுதுத்ரி பருஷ்ணி அசிக்னி விதஸ்தா சுஷோமா அப்படின்னு ஒரு அஞ்சு சொல்லிருக்காளே. கங்கையே யமுனையே சரஸ்வதியேங்கிற வரைக்கும் அர்த்தம் தெரியுது. சுதுத்ரியே மருத்ருதையே ஆஜிகியே பருஷ்ணியே அசிக்னியே விதஸ்தாவே சுஷோமாவே அப்படின்னு சொன்னா, நீ எல்லாரோடும் சேர்ந்து எழுந்தருளி என்னுடைய இந்த ஸ்தோத்திரத்துக்கு செவி சாய்க்க வேணும், அப்படின்னு சொல்றத காது கொடுத்து கேட்க வேணும்னு அவளிடத்திலே பிரார்த்தனை. கங்கையே யமுனையே சரஸ்வதியே சுதுத்ரி சுதுத்ரின்னா, இது வேத காலத்தில் ஏன் இந்த மாதிரி சொன்னாங்கிறத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணால் தெரியும். அதாவது அந்த கைபர் போலன் கணவாயிலே வந்து அதுக்கப்புறம், அதாவது இப்போ இருக்கிற ஆப்கானிஸ்தானில் ஒரு பகுதி, பாகிஸ்தான், அப்புறம் இந்திய மலை வரைக்கும், அதாவது தென் தேசம் இந்த சதர்ன் ஃபோர் ஸ்டேட்ஸ் இல்லாத இருக்கிற அந்த பாரத தேசம் இருக்கே அதான் ஆரியாவர்த்தம்னு பேரு. அது ஆரியா தேசம்னு அந்த காலத்திலே சொன்னா, அது ஆரியர்கள் ஆதிகாலத்திலே வசித்த இடம். அப்போ அந்த சிந்து பிரதேசம்னு சொல்றாளே, அங்க பாஞ்ச நதிகள்ல சுதுத்ரி சட்லஜின்னு இப்ப சொல்றாளே அந்த சுதுத்ரி, பருஷ்ணி ராபின்றாளே அந்த நதி, அசிக்னி சினாப் நதின்றாலே அது, விதஸ்தான ஜீலம், சுஷோமானா அந்த சோகன் நதின்னு பஞ்சாபுக்கு அந்த பக்கம் ஓடுறத அது. இப்படி இந்த நதிகளெல்லாம் இப்போ நாம பாரத தேசத்திலே இல்லைன்னா கூட அதெல்லாம் புண்ணிய நதிகள் தான், அவையெல்லாம் இந்த ஆரியாவர்த்த தேசத்துக்கு உள்ளே இருந்ததுனால அதெல்லாம் இப்போ பார்ட்டிஷனில் அது எங்கெங்கேயோ போயிடுச்சு, ஆப்கானிஸ்தானில் கொஞ்சம் போயிடுச்சு, பாகிஸ்தானில் கொஞ்சம் போயிடுச்சே தவிர, இப்போ கங்கை யமுனே சரஸ்வதினு எப்படி சொல்கிறாளோ அந்த மாதிரி சுதுத்ரி மருதை ஆகியே பருஷ்ணி அசிக்னி விதஸ்தா சுஷோமாங்கிற நதிகளும் புண்ணிய நதிகளே, அது நம்ம பாரத தேசத்தில் ஓடலைன்னா கூட இருந்தாலும் அந்த புண்ணிய நதிகளுடைய கூடி நீ எழுந்தொழியிருந்து அடியங்களுடைய இந்த பிரார்த்தனையை செவிமடுக்க வேணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை. ருதஞ்ச சத்யஞ்சாபி தபசோ அத்யஜாயத ததோ ராத்ரிர் அஜாயத தத சமுத்ரோ அர்ணவஹான். எங்கேயும் பிரகாசிக்கின்றதான அந்த பரமபுருஷனுடைய தபசுனாலே ருதமும் சத்தியமும் தோன்றித்தாம், பிறகு
இரவும் பகலும் உண்டாயின. அதுக்கு பிற்பாடு பரந்ததான சமுத்திரம் தோன்றிற்று. இன்னுமே இதுல சிருஷ்டி கிரமத்தை வரிசையா சொல்லிட்டு வர போறது இந்த அகவர்ஷண சூத்திரத்துல. அதுல ருதம்னா என்ன? வியாபகாரிகமான உண்மை, அதாவது ஒரு ஆடர், ஒழுங்கு, அழகா இருக்கே அது. சத்தியம்னா பாரமார்த்திகமான சத்தியம், உண்மை பேசுதல் என்பது அது சத்தியம். அப்ப ருதம் சத்தியம் ஏற்கனவே நிறைய இடத்துல இதை வந்து சிக்ஷாவிலேயும் பார்த்தோம், அர்த்தம் ஆனந்தவல்லியிலையும் பார்த்தோம். அதனால ருதம் சத்தம் அந்த ரெண்டு உண்மைன்னு ஒன்னா இருந்தாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு நிறைய டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ உலகத்துல ஒரு ஆர்டரா இருக்கிறது, ஒரு ஒழுங்குமுறையோட இருக்கிறது, அது அழகா இருக்கிறதுங்கிறது ருதம். அதுவே பாரமார்த்திகமா இருந்தா அது சத்தியம், அந்த சொல்லு வாக்குகள் எல்லாம். இது ஒரு அடிப்படையான உண்மை. இத காண்பிக்கிறது இங்கே எங்கும் பிரகாசிக்கின்றதான பரம புருஷனுடைய தவத்தால். இப்போ இன்னும் பெருமாளை போய் தபஸ் பண்ணாரா, அவருக்கு மேல யாராவது இருக்காளான்னு யாரை குறிச்சு அவர் இப்போ அந்த தபஹாங்கிற தாத்துவுக்கு ஆலோசனைன்னு அர்த்தம். அப்போ எம்பெருமான் ஆலோசனை பண்ணினார். அப்போ தத்தி தபஸ் தத்தி தபஹான்னு என்ன பார்த்தோம் பாருங்க, தபஹான்னா ஆலோசனை பண்ணார், இந்த உலகத்தை எப்படி சிருஷ்டி பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம்தான் அகும் அகம் பகுஷ்யாம் பிரஜாயேதின்னு எல்லா பொருட்களும் அவராகவே உருமாறினார் இல்லையா, அதை முன்னால பார்த்தோம். அதே ரீதியில எங்கும் பிரகாசிக்கின்ற அந்த பரமபுருஷனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய தவத்தாலே ஆலோசனையினாலே அத ரொம்ப யோசிச்சு பார்த்து ருதத்தையும் சத்தியத்தையும் உண்டு பண்ணினான். அதுக்கப்புறம் ராத்திரி பகல்ங்கிறத உண்டு பண்ணினான். அதுக்கப்புறம் இந்த பறந்து விரிந்த சமுத்திரத்தை உண்டு பண்ணினான். அந்த சமுத்திரத்திலேந்து சமுத்ராதர்ணவாததி சம்வத்சரோ அஜாயத அஹோராத்ராணி விததத் விஸ்வஸ்ய மிஷஸோ வஷீனு. அதுக்கு மேல இந்த பறந்த சமுத்திரத்தை சிருஷ்டித்த விற்பாடு என்ன பண்ணா, அந்த காலங்களை அளக்கிறதே அந்த காலத்தை அளப்பதான அந்த காலரூபமான சம்வத்சரம், பன்னெண்டு மாசம், ரெண்டு அயனம் இல்லையா, ஆறு ருதுக்கள், அப்படி கொண்டதான இந்த சம்வத்சரத்தை ஏற்படுத்தினான். அப்புறம் எல்லா ஜீவராசிகளுக்கும் பகவானானவன் இந்த இரவையும் பகலையும் சிருஷ்டி பண்ணி அவளுக்கு கொடுத்தான், அதை கல்பித்தான். கல்பித்த பிற்பாடு இப்போ என்ன ஆயிருக்கு, ருதம் சத்தியமும் வந்துடுத்து, ராத்திரியும் பகலும் வந்துடுத்து, சமுத்திரம் வந்துடுத்து, அப்புறம் காலம் வந்தது, அப்புறம் அந்தனுடைய ரூபமான சம்வத்சராதிகள் எல்லாம் வந்தது. அப்போ ஜீவராசிகள் எல்லாருக்கும் இந்த ராத்திரி பகலையும் எம்பெருமான் காமிச்சு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் சூர்யா சந்திரமசௌ தாதா யதா பூர்வம் அகல்பயத் திவம் ச பிருதுவீம் ச அந்தரிக்ஷமதோ சுவஹா. அதுக்கு அப்புறம் பகவான் என்ன பண்ணார்னா, அதாவது அவன் தானே சிருஷ்டிகர்த்தா, சிருஷ்டி பண்ணான், அழிக்கும் கடவுள் அவன், காப்பாத்துறவன், ரக்ஷகனும் அவனே தானே, அதனாலே சிருஷ்டிகர்த்தாவாகவும் ரக்ஷகனாகவும் உள்ள எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் முன்னாலே முன்கல்பங்கள்லாம் எப்படி சிருஷ்டி இருந்ததோ, இந்த உலகம் இருந்ததோ, சூரியன் இருந்ததோ, சந்திரன் இருந்ததோ, வான்லோகம் இருந்ததோ, இந்த பூலோகம் இருந்ததோ, அந்தரிக்ஷம் இருந்ததோ, ஸ்வர்காதிகள் இருந்ததோ, அதே மாதிரி முன்கல்பத்தில், அதாவது இந்த மகாபிரளய காலத்துக்கு முன்னால எப்படி இந்த சூரியனோ சந்திரனோ வானுலகமோ பூவுலகமோ அந்தரிக்ஷமோ ஸ்வர்க்கமோ எப்படி முன்னால இருந்ததோ,
அதே மாதிரி இப்போவும் இந்த லோகங்களை எல்லாம் எம்பெருமான் சிருஷ்டி பண்ணினான் அப்படின்னு சூரிய சந்திரம சௌதாதா யதா பூர்வம் அகல்பயத்து யதா பூர்வம் முன்னாலே எப்படி இருந்ததோ முழு கல்பத்துல எப்படி இருந்ததோ அப்படியே உண்டு பண்ணினாம் எத திவஞ்ச பிருத்திவீஞ்ச அந்தரிக்ஷம் மதோ சுபஹான்னு சொல்லிட்டு வேதம் அதுக்கப்புறம் யத் பிருத்திவியரஜஸ்வமாந்தரிக்ஷே விரோதசி அதுக்கப்புறம் இந்த பரந்த சமுத்திரத்துல சிருஷ்டி பண்ணி இரவு பகல சிருஷ்டி பண்ணி காலரூபமான சம்வத்ஸராதிகள்லாம் சிருஷ்டி பண்ணி ஜீவராசிகளுக்கு ராத்திரி பகலெல்லாம் காண்பிச்சு அதுக்கப்புறம் முன் கல்பத்துல இருந்தது போல சூரியனும் சந்திரனையும் வானுலகத்தையும் பூவுலகத்தையும் அந்தரிக்ஷத்தையும் சொர்க்காதிகளையும் படைத்த பிற்பாடு இந்த பூமியில் உள்ள நம்போன்றவர்களுக்கு இயற்கையான என்ன பாபங்கள் உண்டோ அந்த அந்தரிக்ஷத்திலே விசேஷமான என்னென்ன பாபங்கள் உண்டோ அவைகளையெல்லாம் அந்த தீர்த்தரூபியாக ஜலரூபமாக இருந்து கல்மஷத்தை போக்கும் வருண பகவான் புனிதமாக்கட்டும்னு இந்த இடத்துல பிரார்த்தனை. சரி, இந்த பூமியிலே இருக்கிறவாளுக்கு மட்டுமில்ல, அவளுக்கு இயற்கையாக என்ன பாவம் இருக்கோ அது மட்டுமில்ல, அந்தரிக்ஷத்திலே விசேஷமா தேவலோகத்துல கூட விசேஷமா என்ன பாவம் இருக்கோ அவைகளையெல்லாம் தீர்ப்பதற்காக ஜலரூபமா தீர்த்த ரூபியா இருந்து அந்த எல்லா தீமைகளையும் வருண பகவான் நீக்கி புனிதமாக்கட்டும் அப்படின்னு இந்த இடத்துல பிரார்த்தனை. புனந்து வசவ புனாது வருண புனாத கமர்ஷணஹ ஏஷ பூதஸ்ய மத்யே புவனஸ்ய கோப்தா. இந்த அஷ்ட வசுக்கள்ன்றாலே அந்த வசுக்கள் எல்லாம் புனிதமாகட்டும், வருணனே புனிதமாகட்டும். ஏன்னா இப்ப ஏன் இங்க வருணனே புனிதமாகட்டும்னு வேதம் சொல்றதுன்னா இத்தனை பேருடைய இத்தனை பாபத்தை வாங்கிட்டு இருக்கானே அவன் அப்புறம் எப்படி புனிதனா இருப்பான், அந்த பாபா அவன்கிட்டேந்து போக வேணாமா, அதனால அவனும் முனிதனாகட்டும். வருண புனாத கமர்ஷணா ஏஷ பூதஸ்ய மத்யே புவனஸ்ய கோப்தா. இந்த வசுக்கள் புனிதமாகட்டும், வருணனும் புனிதமாகட்டும். இது அகமர்ஷண மகர்ஷின்னு ஒரு இதை இங்கே சொல்ற. இந்த அகமர்ஷண மகர்ஷி புனிதமாக்கட்டும், இந்த வருண பகவானே போன காலத்திலே இருந்ததையும் இடைக்காலத்திலே இருந்ததையும்னு இந்த இடத்துல சொல்றதுக்கு என்ன காரணம்னா, ஏஷ பூதஸ்ய மத்யே புவனஸ்ய கோப்தா. இப்போ மகாப்பிரளய காலம் போயிடுச்சு, மகாப்பிரளய காலம் வந்து ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா என்று நான்முகன் தன்னோடு தேவரலகோடு உயிர் படைத்தான்னு அதுல எதுவுமே இல்லாத போது எம்பெருமான் சிருஷ்டியா பண்ணானோனோ, அப்ப சிருஷ்டி பண்ணும் போது ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லைன்னா இந்த வருண பகவானும் இருந்திருக்க முடியாதோனோ. ஆனா ஜலம் இல்லாத இல்லை, அந்த ஆவரண ஜலம்னா அது மேலதானே அந்த ஆலல மேல எம்பெருமான் படுத்துட்டு இருந்தான். அது இப்போ இந்த வருணன் வர வரைக்கும் பிரம்மா தோன்றி அதுக்கப்புறம் தானே வருணாதிகளுடைய இந்திரன் வருணன் எல்லாம் அப்புறம் தானே, அப்போ அந்த இடைக்காலத்தை இந்த ஜலம் ஓடுமோன லோகத்துக்கு அந்த ஜலத்துக்கு அதிதேவதை அப்போ வருணன் இருக்க முடியாது, ஏன்னா வருணனே சிருஷ்டி பண்ணப்படலை. அப்போ யார் இருந்தான்னா, அப்போ அகமர்ஷண மகர்ஷின்னு ஒருத்தர் இருந்தார். இதுலேருந்து என்ன தெரிகிறது, அகமர்ஷண மகர்ஷி அவர் வைகுண்டவாசின்னு தெரியுது. ஏன் இப்போ மகாப்பிரளய காலத்துல ஒருத்தர் இருந்தால்னா இந்த லீலா விபூதியிலே இருக்கிறது எதுவுமே இல்லை, எல்லாம் எம்பெருமான் வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. அப்போ அந்த அகமர்ஷண மகர்ஷி இருந்தார்னு சொன்னா அப்போ அவர் என்னவா இருக்கணும், நித்திய சூரியாகவோ அல்லது முத்தாத்மாவாகவோ
எம்பெருமானுடைய நித்திய விபூதியான ஸ்ரீவைகுண்டத்திலே வாசம் பண்ணி இருந்திருக்கணும்னு தெரியறது. அது வேதம் விளக்காதனால இத நம்ம இந்த இடத்துல அந்த அகமர்ஷண மகர்ஷி, அதனாலதான் அவர் பேரிலேயே இந்த சூத்திரம் அகமர்ஷண சூத்திரம்னு பேர் வந்தது. இந்த அகமர்ஷண சூத்திரத்தினுடைய இந்த இது ரிக்வேதத்தில வந்திருக்கு, தைத்திரிய ஆரண்யகத்தில், அதாவது இப்ப நாராயணவல்லி பாக்குறமே இதுலயும் வந்திருக்கு. அப்போ ரிக்வேதிகளும் இந்த அகமர்ஷண சூத்திரம் உண்டு, யஜுர்வேதிகளான நமக்கும் உண்டு அப்படின்னு தெரியிறது. அப்போ இந்த அகமர்ஷண சூத்தமானது புனந்து வசவ புனாது வருண புனாத் அகமர்ஷணஹா ஏஷ பூதஸ்ய மத்யே புவனஸ்ய கோப்தா அப்படின்றதாயும், ஏஷ புண்ணிய கிருதாம் லோகானேஷு மிருத்யோர் ஹிரண்மயம் தியாவா பிருத்திவியோர் ஹிரண்மய குன்சரிசுவஹான். அதாவது என்ன, இந்த புண்ணியம் பண்றாலும் இந்த புண்ணியம் செய்தவர்களுக்கு நல்ல லோகத்தை கொடுக்கணும், பாபம் செய்து மடிபவர்களுக்கு அவர்களுக்கு தகுந்ததான லோகத்தை கொடுக்கணும். அப்போ வானத்திற்கும் பூமிக்கும் ஆசிரியமான அந்த சூரிய வடிவிலே பொன் போல் அவரே பிரகாசிக்கிறார். யார் பிரகாசிக்கிறார்? அந்த அகமர்ஷண ரிஷின்னு சொன்னோமே, அந்த அகமர்ஷண ரிஷியானவர் இந்த வருணன் இல்லாத இடைக்காலத்திலே உலகத்தை எல்லாம் ரட்சிச்சின்றிருக்கார். அவர் எப்படி இருக்கார்னா, புண்ணியம் செய்தவர்களுக்கு நல்ல லோகத்தையும் பாபம் செய்து வெளியவர்களுக்கு அவாவாளுக்கு தகுந்ததான லோகத்தையும் அளிப்பவராகவும், அப்போ வானத்திற்கும் பூமிக்கும் ஆசிரியமான சூரிய வடிவிலே ஒரு ஹிரண்மயமாக பொன்மயமாக அவரே பிரகாசிக்கிறார். இங்கே இது வருண பகவானுடைய ஒரு இன்னொரு ரூபங்கிறது ரொம்ப பேருடையதான ஒரு தீர்மானமான முடிவு. இப்ப இதுக்கப்புறம் இது ஒண்ணுமே இல்லையே, அகமர்ஷ்ண ரிஷி புண்ணியம் செய்தவாளுக்கு நல்ல லோகத்தையும் பாபம் செஞ்சவாளுக்கு அந்த மாதிரி கீழான லோகத்தையும் பிறப்பையும் கொடுக்கிறார்னு சொல்லியிருக்கே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, எம்பெருமான் வயிற்றுக்குள்ள இருக்கு வருங்கோ, அப்பவே இந்த அகமர்ஷண ரிஷியானவர் இவர் எம்பெருமானுடைய ஒரு ஆக்ஞை மேலே வரவர்தான். அது இன்னும் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அது விஸ்வக்சேனருடைய ஒரு அபர ரூபமாகவே சில இடத்திலே சொல்லிருக்கு. இப்போ நம்ம அந்த விசாரத்துக்கெல்லாம் போக வேண்டாம். அவர் என்ன பண்ணுறார், இது எம்பெருமானுக்கு பிரதிநிதியாக சிருஷ்டியெல்லாம் பண்ணுறார் சில காலங்களில். அப்போ இந்த அகமர்ஷ்ண ரிஷியாக இருந்து சிருஷ்டியை பண்ணுறார். அப்போது வயத்துக்குள்ளே தான் ஜீவாத்மாக்கள்லாம் இருக்குது. இப்போ முத முதல்ல பிரம்மா வரணும், அப்புறம் சிவன் வரணும், இப்படி எல்லாம் வரணுமோனோ. அப்போ வர்றதுக்கு எல்லா வயிற்றுக்குள்ள ஜீவாத்மாக்கள்லாம் இருக்குது. அந்த ஜீவாத்மாவில் எது அதிகமான புண்ணியத்தை பண்ணி ரொம்ப குறைச்சலான பாபத்தை பண்ணியிருக்கோ, அதாவது பாபத்தில் குறைச்சல்ல டாப்பு, புண்ணியத்தில் அதிகத்தில் டாப்பில் எது இருக்கோ அந்த வியக்தியை, அந்த ஜீவாத்மாவை இனிமே வரப்போற சிருஷ்டி பண்ணுற லோகத்துக்கு நீ தான் பிரம்மான்னு ஆக்கிடுறார். அதுதான் பிரம்மா, அதான் முதல், அவன் தான் ஃபஸ்ட்டு ஜீவாத்மா. அதுதான் அந்த எம்பெருமானுடைய உந்தி கமலத்திலேருந்து வந்து அது அவனு மனுஷன்தான். பிரம்மான்னா எம்பெருமான் வயிற்றுக்குள்ளேருந்து வந்தவன் தான், அவனும் நம்ம மாதிரி ஒரு இதுதான். அதான் தேசிகன் அந்த ஒழுகு சங்கிலியில் முதல்ல அவனை கட்டி போட்டிருக்கு, நம்மளை கடைசியில் கட்டி போட்டிருக்கு. அவனும் மனுஷன்தான், நம்மளும் மனுஷன்தான். அதனால் அவனை வழிபடுறதுனாலேயோ அவனை இது பண்ணுறனாலே நமக்கு மோட்சம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கோன்றார். இந்த மாதிரி ஏஷ புண்ணிய கிருதாம் லோகானேஷ மிருத்யோர் ஹிரண்மயம் தியாவா பிருத்திவியோர் ஹிரண்மய கும்ச கும்ச கசுவஹான்னு. இப்படி அந்த புண்ணியபாபத்துக்கு தகுந்தபடி அந்த வயிற்றுக்குள் இருக்கிறதான
ஜீவாத்மாக்களுக்கு எம்பெருமானுடைய வயிற்றுக்குள்ளதான இருக்கும். அவளுக்கெல்லாம் அவாவா பண்ண புண்ணிய பாபத்துக்கு தகுந்தபடி நல்ல வசந்த பிறப்பையோ தாழ்ந்த பிறப்பையோ அவனை தேவனாகவோ கந்தர்வனாகவோ யக்ஷனாகவோ மனுஷனாகவோ புல் பூண்டுகளாகவோ இல்லை சிம்மம் புலிங்கிறதான மிருகமாகவோ இல்லை பாம்புவாவோ புழுவாவோ ஓனானோ அது அதனுடைய பாபுண்ணியத்துக்கு இந்த மாதிரி அங்கே சிருஷ்டி ஏற்படுறது அப்படின்னு சொல்லி இன்றையுடைய இந்த இதை அடியேன் இதோட தலை கட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் சனசுகிம்சாதியிலேருந்து அடுத்த இதில் பார்க்கலாம். அடியேன் சீக்கிரம் போகணுங்கிறதுனால ஆழ்வாராதிகள்கிட்டேயோ இல்லை அதிகமாக இதை நன்னா இது என்ன அர்த்தம் இருக்கோ அதை மட்டும் சொல்லணும். அதில் ஆழ்வார்கள்னு அப்படியே சொன்னால் அது ஒரு அனுவாகத்துக்கு மேலே போகாது, போனால் இதுவே நிறையா நாள் போகுமே. அதனால் அடியேன் அதெல்லாம் கட்ஷாட் பண்ணிட்டு எது முக்கியமோ அதை மட்டும் அடியேன் விஞ்ஞாபிச்சுருக்கேன். கவிதார்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.